பிரியமானவர்களே, வேதத்திலே மிக சிறப்பான புத்தகமாகிய யோபின் புத்தகத்தை நாம் புதிய ஏற்பாட்டின் வெளிச்சத்தில் படித்துக் கொண்டிருக்கிறோம். எந்த பழைய ஏற்பாட்டின் புத்தகத்தையும் வரலாற்றையும் நிகழ்ச்சிகளையும் புதிய ஏற்பாட்டின் சத்தியத்திலே படிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். சரிங்களா? ஆகவே யோபின் புத்தகம் இந்த உலகின் மிகப்பெரிய ஒரு பிரச்சனைக்கு கடவுளின் பதிலாக அமைந்திருக்கிறது. என்ன சார் மிகப்பெரிய பிரச்சனை? ஏன் கடவுள் படைத்த உலகில் தீமை அதிகாரம் செலுத்துகிறது? திருப்பியும் சொல்லட்டுங்களா? கடவுள் படைத்த உலகில் ஏன் எப்படி தீமை அதிகாரம் செலுத்துகிறது? அது மாத்திரமல்ல, இதை வந்து ஆங்கிலத்தில் இட் இஸ் எ பிலாசபிக்கல் குவஸ்டின் என்று நம்ம சொல்லுகின்றோம். தத்துவ ரீதியான ஒரு கேள்வி. இந்த தத்துவ ரீதியான ஒரு கேள்விக்கு கடவுள் தத்துவபூர்வமான பதில் சொல்லவில்லை. மாறாக தமது ஊழியனும் தமது விசுவாசியுமாகிய யோபின் வாழ்க்கையை ஆதாரமாக வைத்து பதில் சொல்லுகிறார். அங்கு யோபின் வாழ்க்கை என்று சொல்லும் பொழுது ரியாலிட்டி, நிஜம். சரிங்களா? தத்துவத்தில் எல்லா கோட்பாடுகளும் எல்லா தர்க்கங்களும் இன்ஃபரன்சஸ் சொல்லுவாங்க, ஹைபாதிசிஸ் சொல்லுவாங்க. ஒருவேளை ஒரு சிலருக்கு நான் சொல்ற பதங்கள் ஆங்கிலத்தில் விளங்கு என்று நினைக்கிறேன். அசம்ப்ஷன் என்று சொல்வார்கள். கடவுள் அப்படிப்பட்ட பதில்களை உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கவில்லை. சித்தாந்த பூர்வமான பதிலை கடவுள் கொடுக்கவில்லை. மாறாக வாழ்வின் நிஜத்தை நமக்கு பதிலாக தருகிறார். ரியாலிட்டி ஆஃப் ஜோப்ஸ் லைஃப். யோபு என்கிற மனிதனின் வாழ்க்கையை நமக்கு பதிலாக வைக்கின்றார். சரிங்களா? சரி, இது ஏன் சார் நிறைய பேருக்கு விளங்க மாட்டேன்னு? ஒரு நல்ல கேள்வி, எனக்கு கூட விளங்கல. நீங்க ஒருவேளை நினைக்கலாம், ஓ ஐயா ரொம்ப விளங்கிச்சு. இல்ல, எனக்கு விளங்கல. ஏன் சார் நமக்கு விளங்க மாட்டேன்னு? சரிங்களா? நாமும் அப்படிப்பட்ட துன்பத்தின் பாதையிலே கடந்து செல்லும் பொழுதுதான் தேவத்துவத்தின் மகிமையை, தெய்வீகத்தின் வல்லமையை, பரிசுத்தாவியானவரின் பிரசன்னத்தை, இந்த உலகம் கொடுக்கக்கூடாத சமாதானத்தை அனுபவமாக அனுபவிக்க முடியும். ஏதோ எனக்கு தெரிஞ்ச பதில நான் சொல்லியிருக்கிறேன். ஆக இப்படிப்பட்ட பிரச்சனைகளை இட் இஸ் நாட் ஆங்கிலத்தில் இட் இஸ் நாட் அன் ஆப்ஜெக்டிவ் லெசன். நோட்ல கரும்பலைகளை எழுதி ஒரு இல்லைங்களா அல்ஜிப்ரா கால்குலஸுக்கு விடை காண்பதல்ல இது. நீங்களும் நானும் யோபை போல வாழ்க்கையின் வேதனை, துயரம், அங்கலாய்ப்பு, நம்பிக்கையற்ற சூழ்நிலைக்கு தள்ளப்படும் போதுதான் தேவனின் கிருபையை உணர முடியும். இதுக்கு குறுக்கு வழி ஒன்று கிடையாதுங்க. ஒரு ஒரு குறுக்கு வழியும் கிடையாது.
ஆக ஐயா எனக்கு புரியவில்லை புரியவில்லை என்று நீங்கள் சொல்வீர்களானால் நான் இன்னும் துன்பத்தின் பாதையிலே கடந்து செல்லவில்லை என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள். ஒரு மிக சிறப்பான ஒரு ஜபத்தை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்களா? அதாவது ஒரு அந்த பேர் மறந்துட்டேன், யார் யாருடைய ஜபம், அந்த பக்தன் இறைவனே எனக்கு பலன் தாரும் என்று ஜெபிக்கிறார். அவருக்கு கொடுக்கப்பட்ட பதில், அவர் பலவீனமாக்கப்படுகிறார். நான் புரிஞ்சிருச்சீங்களா? ஜபம் வந்து ஆண்டவரே எனக்கு பலன் தாரும், பதில் அவர் பலவீனமாக்கப்படுகிறார். இந்த பதில் உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? அப்படிதாங்க, ஆண்டவரே தீமையின் மீது நான் எப்படி வெற்றி கொள்வது என்று நீங்கள் ஆண்டவரிடத்தில் கேட்பீர்கள் என்றால், தீமையின் கொடுமைக்குள்ளே கடவுள் உங்களை வழி நடத்துவார். அது ஏன் சார் அப்படின்னா, நீங்க பரலோகத்துக்கு தான் நம்ம போனுங்க, அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு பூலோகத்துல வேற வழி கிடையாது. சரிங்களா? நல்ல ரொம்ப கடினமான ஒரு பாடத்தை நாம் படித்து கொண்டிருக்கிறோம். நான் மறுபடியும் உங்களுக்கு சொல்றேன், இது நம்முடைய விசுவாசத்தை பலப்படுத்துவது மட்டுமல்ல, நம்மை சுற்றி கடுமையான பிரச்சனைகள், வியாதியின் கொடுமைகள், மரணத்தின் வேதனைகள், நம்பிக்கையற்ற சூழ்நிலையிலே ஏராளமான மக்கள் போராடி கொண்டிருக்கிறார். அவங்களுக்கு இந்த கடவுளின் அன்பை, கடவுளின் கிருபையை, கடவுளின் வல்லமையை நம்மளால எடுத்து சொல்ல முடியுங்களா? நீங்க ட்ரை பண்ணீங்களா? கிட்டத்தட்ட 2 மாசத்துக்கு நம்ம வந்துட்டோம் இந்த யோபு புத்தகத்தை. யாராச்சும் ஒருத்தருக்கு போய் கஷ்டப்படுறவங்களுக்கு இந்த சத்தியங்களை நீங்க பகிர்ந்து கொண்டீங்களா? கொஞ்சம் யோசனை பண்ணு, எவ்வளவு மக்கள் பிரச்சனையில இருக்கிறாங்களே. மரண நாளே பாதிக்கப்பட்ட மக்கள் நம்மை சுற்றி இருக்கிறாங்க இல்லீங்களா? நம்ம சொல்லுவாங்க பாருங்க, இங்க யோபு அந்த நிலைமைக்கு தான் வந்துட்ட, சோதனை மேல் சோதனை, போதுமடா சாமின்னு சொல்ற ஏராளமான மக்கள் இருக்கிறாங்க. வாழ்க்கையின் சோதனைகளினாலே மனசோர்வு, டிப்ரெஷன் என்று சொல்லுகிறோம், அந்த நிலைக்கு தள்ளப்பட்டு பலவிதமான தீய பழக்கத்துக்கு, முக்கியமாக குடி பழக்கத்துக்கு அடிமையாகி போன எத்தனை மனிதர்கள் நம்ம சுற்றி வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவங்களுக்கு நம்ம சொன்னோமா, நமக்கு மட்டும்தானா அந்த சத்தியம், நமக்கு மட்டும்தானா சுவிசேஷம்? சிந்தனை பண்ணு. அப்ப கடவுள் எதற்காக நமக்கு இந்த சத்தியத்தை போதிக்கிறார்? நான் பலப்பட வேண்டும், உண்மை. நான் வாழ்வின் சோதனைகளை, போராட்டங்களை, தீமையை சந்திக்க என்னை பலமுள்ளவனாக கடவுள் மாற்றுகிறார். ஆனால் அதே நேரத்தில் என்னை சுற்றி இருக்கிற எத்தனை கோடி மக்கள் ஏன் 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 என்று கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கிற எத்தனையோ மக்கள் இருக்கிறார். அவங்களுக்கு சந்திச்சு இந்த கருத்தை சொல்லுங்க. சரிங்களா? மறுபடியும் ஒரு 4-5 பொதுவான கருத்துக்களை உங்களுடைய நினைவுக்கு நான் கொண்டு வரேங்க. அது ரொம்ப முக்கியங்க. நமக்கு பல நேரங்களிலே நம்முடைய மறதி தான் நம்முடைய விசுவாசத்துக்கும் நம்முடைய தோல்விக்கும் காரணமா இருக்குது. புரியுதுங்களா? என்ன மறதி? கடவுளை பற்றி, கடவுளுடைய சத்தியத்தை பற்றி, கடவுளுடைய உண்மையை பற்றி, கடவுளுடைய மாறாத அன்பை பற்றி மறந்துடுறோம். மறந்துட்டு டக்கு டக்குன்னு ஏதாச்சும் ஒண்ணு பேசிடுறோம். என்ன சார் நடக்கலையே சார், என்ன சார் கடவுள் மறந்துட்டார் பார்த்தீங்களா? யோபு கூட இப்ப பேசினார், 7-ம் அதிகாரத்துல படிக்க போறோம். யோபு மறந்துட்டார். இந்த இந்த மறதியை தான் சாத்தான் நல்லா பயன்படுத்துகிறான். சரியா? மனித பலவீனமான மறதியை
சாத்தான் சரியா பயன்படுத்தி, என்னப்பா கடவுள் கடவுள்னு சொல்லுகிற அதெல்லாம் ஒண்ணு வேலைக்காவாதுப்பா அப்படின்ட்டு ஒண்ணு புதுசா சொல்ல போறது சரிங்களா. இந்த ஐந்து குறிப்புகளை மறுபடியும் உங்க நினைவுக்கு கொண்டு வாங்க. இன்றைக்கு அதாவது கிறிஸ்தவர்களும் சரி கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களும் சரி, பெரும்பாலானோர் தீமை வந்து ஒரு நித்திய அம்சம்னு நம்புறாங்க. அதாவது ஆங்கிலத்தில் ஈவில் இஸ் அ இட்டர்னல் பிரின்சிபிள்னு நம்புறாங்க. ஏன்னா அறிவுபூர்வமாக அவங்களுக்கு எந்த காரணமும் தெரியவில்லை. ஏன் சார் இது நடக்குது? இப்ப நேபாளத்தில் பூமி அதிர்ச்சி வந்தது, இன்னும் அவங்க அந்த மக்கள் நினைப்பாங்க, நீங்க நினைக்கிறீங்க? அப்ப ஆயிரம் உலகத்திலே அதிகமான கோயில் இந்த நேபாளில தான் இருக்குதா அப்படின்னு சொல்றாங்க. சார் இவ்வளவு கோயில், இவ்வளவு பூஜை, இவ்வளவு மக்களா, எங்க சார் அந்த கடவுள்? இங்கே கடவுள் நியாயம் தானே? அப்ப கடவுளை விட தீமை பெருசா தெரியுதே. அப்ப தீமை நாம் நித்திய அம்சம் என்று நம்ப முற்படுவோமானால் நம்ம அதை கடவுளுக்கு சமமாக கொண்டு போய் நிறுத்துகிறோம். கடவுள் மட்டும்தான் நித்தியமானவர். ஆங்கிலத்தில் அந்த இட்டர்னல் என்பதற்கு மிகப்பெரிய கருத்து உண்டு. தமிழ்ல உங்களுக்கு என்ன புரிஞ்சதுன்னு எனக்கு தெரியலங்க. ஒன்லி காட் இஸ் இட்டர்னல், நத்திங் எல்ஸ் இஸ் இட்டர்னல். நல்லா விளங்குச்சிங்களா? ஆக பல நேரங்களிலே நாம் என்ன நினைக்கிறோம், தீமை கடவுளால் கட்டுப்படுத்த முடியாதது, ஆகையினாலே அது கடவுளுக்கு சமமானது என்று எண்ணுகிறோம். இது மிக ஆபத்தான ஒரு தவறான நம்பிக்கை. இதை தான் ஜுராஸ்ட்ரியனிசம் என்கிற ஒரு மதம் இன்றைக்கும் போதித்துக் கொண்டிருக்கிறது. இந்த உலகத்தில் ரெண்டு நித்திய அம்சங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறது, ஒன்று நன்மை மற்றொன்று தீமை. சரிங்களா? நீங்க இன்டர்நெட்ல போய் பாருங்க, ஜொராஸ்ட்ரியனிசம் ரொம்ப பழைய மதம். கிமுல ஆரம்பிக்கப்பட்ட மதம். நான் சொன்ன மாதிரி அகஸ்டின் சொன்ன அவர் அதை பின்பற்றினவர், ஜொராஸ்ட்ரியனிசத்தை. அவ்வளவு செல்வாக்குள்ள ஒரு மதம் ஏறக்குறைய முதல் ஐந்து நூற்றாண்டுகளிலே. போய் பாருங்க. There are two eternal principles. இந்த உலகை ஆட்டி படைக்கின்றது, அது இயற்கை உலகமானாலும் சரி படைக்கப்பட்ட உலகமானாலும் சரி, மனிதர்களாகிய நீங்களும் நானானாலும் சரி, நாம் அனைவரும் இந்த ரெண்டு வடதுருவம் தென்துருவம் சொல்றேன் இல்லைங்களா, இப்படிப்பட்ட இரு சக்திகளினாலே நாம் அலைகழிக்கப்படுகிறோம். இந்த இரு சக்திகளுக்கு இடையிலான போரிலே போராட்டத்திலே நீங்களும் நானும் பலியாக்கப்படுகிறோம். We are victimized by these two forces. Aga, man is helpless. Manidhan thannai thane kaapaattikulla sakthiyatravan engira oru tattvam. Saringala? Ena idu roma arivupoorvama roma sariya irukum, roma dirupthiya irukum. Idu vidhi kodpaadu alla. Hindu madathin vidhi kodpaadu endru vera, karma kodpaadu endru vera. அதை நான் இப்போ பேச எனக்கு நேரம் இல்லை. ஆனால் அது வேற, இது வேற, இது விதி கோட்பாடு இல்லை. டூ இட்டர்னல் ஃபோர்ஸஸ் ஆர் பிரின்சிபல்ஸ் ஃபைட்டிங் ஈச் அதர். தெர் இஸ் நோ எண்ட், தெர் இஸ் நோ மீனிங், தெர் இஸ் நோ ஹோப். ஒன்னும் கிடையாது. மாட்டின அப்படியே போயின்னு இருப்பான் அவ்வளவுதான். மனித வாழ்க்கை அர்த்தமற்றது, பொருளற்றது. புரிஞ்சிருச்சிங்களா? அப்படி நம்புகிற ஒரு உலகம். ஆனால் வேதம் நமக்கு மிக தெளிவாக சொல்லுகிறது, தீமை என்கிற ஒரு சக்தி அல்ல, தீமை என்பது ஒரு நபரில் உரு கொண்டிருப்பது. We believe not in the principle of evil, but in the prince of evil.
அதெல்லாம் நீங்க மறந்துடக்கூடாது. அவ்வளவு லேசில் அவன் தான் சாத்தான் என்று வேதம் சொல்லுகிறது இல்லைங்களா. ஆக தீமையை கடவுள் உருவாக்கவில்லை, ஆனால் கடவுளை எதிர்த்த தீய ஆவி ஆகிய சாத்தான் தீமையின் உருவமாக மாற்றப்படுகிறான். அவன் இந்த உலகத்தின் அதிபதியாக மனிதனுடைய பாவ வீழ்ச்சியினாலே அவன் அதிகாரத்தை பெற்றுக்கொண்டான். அவன் கடவுளை எதிர்க்கிறான், கடவுளுடைய நன்மையை அளிக்கிறான், மனிதரை தன் கை பாவையாக மாற்றுகிறான், மனிதரை கடவுளை எதிர்க்குமாறு அவன் எப்பொழுதுமே தூண்டுகிறான், செயல்படுகிறான். இதான் வேதத்தினுடைய போது சரிங்களா. மூன்றாவதாக நாம் அறிந்து கொள்ள வேண்டிய பெரிய உண்மை, இதுலயும் நிறைய கிறிஸ்தவர்களுக்கே ஒரு தெளிவு இல்லை. அரே நீங்க வேணா யாரு வேணா கேளு. நம்ம என்ன பொதுவா என்ன சொல்லுவாங்கன்னா, இப்ப கூட சேலத்துல இந்த செமினார்ல நான் கேள்வி கேட்டேன், ஒரு பாஸ்டர் பதில் சொல்றார், கடவுள் எங்க ரட்சிப்பை உருவாக்கினார்னா சார் மனுஷன் பாவம் செஞ்சிட்டான் சார், என்ன சார் நீ மனுஷன் பாவம் செஞ்சா அதனால ரட்சிப்பை உண்டாக்குனார், அப்படியா, அப்படி வேதம் சொல்லுதா? வேதம் அப்படி சொல்லவே இல்லை. நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க, திருப்பி இன்னொரு யோசனை பண்ணுங்க, கடவுள் ஏன் ரட்சிப்பின் திட்டத்தை வகுத்தார்? மனிதன் பாவம் செய்த காரணத்தினாலயா? எபேசியர் 1:4 படிங்க, தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தமுள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே, அதை அண்டர்லைன் பண்ணுங்க, அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டார். உலக தோற்றத்துக்கு முன்னே பாவம் எங்க இருந்தது, மனிதன் எங்க இருந்தான், என்ன பேசினிருக்கிறோம், நம்ம எவ்வளவு பிரச்சனையில இருக்கிறோம் பாத்தீங்களா, இப்படிதான் தப்பு தப்பா புரிஞ்சுக்கிறோம். உலக தோற்றத்துக்கு முன்னே ரட்சிப்பின் திட்டம் வகுக்கப்பட்டது. அங்கு நீங்களும் நானும் காண்கிற உலகம் கிடையாது, neither this world nor the whole of universe. உலக தோற்றத்துக்கு முன்னே மனிதன் இல்லை, பாவமும் இல்லை, அப்பொழுது ரட்சிப்பின் திட்டம் வகுக்கப்பட்டது சரிங்களா. ஆக தீமை நித்தியமானதல்ல, படைப்பு மனிதனுடைய படைப்பு ஒரு சிறப்பானது, மனிதனுடைய பாவ வீழ்ச்சி, அந்த பாவ வீழ்ச்சியின் மூலமாக தீமை இந்த உலகத்தையும் மனித மனுக்குலத்தையும் ஆட்கொண்டது. ஆகவே ஈவில் இஸ் நாட் அன் இட்டர்னல் பிரின்சிபிள் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டா போதும். சரி, அப்ப கடவுள் ரட்சிப்பின் திட்டத்தை உலக தோற்றத்துக்கு முன்னே திட்டமிட்டு இருப்பாரானால் அப்ப அவருக்கு இந்த தீமையை பத்தி தெரியாதா? அப்ப அவர் என்ன எல்லாம் அறிந்த கடவுளா, எல்லாம் வல்ல கடவுளா சார், எல்லாம் அறிந்த கடவுள், அப்புறம் அவருக்கு தெரியுமே தீமையை பத்தி, அவர் எல்லாம் வல்ல கடவுள், அப்ப அவருக்கு அந்த தீமையை எப்படி கட்டுப்படுத்தணும்னு தெரியுமே, அப்படி கட்டுப்படுத்த முடியவில்லை என்றால் அவர் எப்படி எல்லாம் வல்லவர், இப்படி சிந்திக்கணும். இது அடிக்கடி மறந்துடுறோம் நம்ம சரிங்களா. ஆங்கிலத்தில் God is omnipotent, கடவுள் சர்வ வல்லவராக இருப்பாரானால் தீமை அவருடைய திட்டத்துக்கும் அவருடைய ஆளுகைக்கும் அவருடைய நோக்கத்துக்கும் கட்டுப்பட்டது கீழ்ப்பட்டதே ஒழிய அது மேம்பட்டதல்ல. இது ஒரு முக்கியமான படிப்பின. அது ஏன் சார் அதை நான் கத்துக்கணும், அடுத்த குறிப்பு நம்ம படிப்போம். அடுத்த குறிப்பு என்ன சொல்லுது,
இப்படி இந்த உலகம் பாவத்தினாலே பாதிக்கப்பட்டபடியினாலே, சாத்தானுடைய ஆளுகைக்கு கீழ்ப்பட்டபடியினாலே, இந்த சாத்தானானவன் இல்லைங்களா கடவுளுடைய மக்களை என்ன செய்யறான், சோதிக்கிறவனாக, அவர்களை கொடுமைப்படுத்துகிறவனாக, அவர்களை அழிக்க முற்படுகிறவனாக இருக்கிறான். யோவான் 8:44, யோவான் 8:44, நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவினுடைய இச்சையின்படி செய்ய நீங்கள் மனதாய் இருக்கிறீர்கள். இந்த உங்களுடைய பிதாவாகிய பிசாசானவன் ஆதி முதற்கொண்டு, உலகம் உண்டானது முதற்கொண்டு மனுஷ கொலை பாதகனாக இருக்கிறான். படிங்க, சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியினால் அவன் சத்தியத்திலே நிலைத்திருக்க மாட்டான். அவன் பொய்யனும் பொய்யுக்கு பிதாவுமாயிருக்கிறபடியினான். பொய்யினாலே இந்த உலகத்தை வஞ்சித்து அடிமைப்படுத்துகிறான். தெளிவா இருக்க, சரிங்களா? ஆக கடவுளின் மீட்பின் திட்டத்துக்குள்ளே தீமை உள்ளடக்கப்பட்டது, சாத்தான் உள்ளடக்கப்பட்டவன். ஆகவே கடவுளுடைய திட்டத்தையோ, கடவுளுடைய ஆளுகையையோ, கடவுளுடைய நோக்கத்தையோ அவனால் ஒரு நாளும் மாற்ற முடியாது. நமக்கு, நாம மனிதர்கள், நாம ரொம்ப பலவீனமானவர், நம்மை விட அவன் பெரியவன், அது ரைட். ஆனா அவன் கடவுளுக்கு சமமானவன் அல்ல. கடவுளை அவன் எதிர்க்கிறவனா இருந்தாலும் அவன் கடவுளுடைய திட்டத்தை மீற முடியாதவன், சரிங்களா? இப்படி அவன் இருக்கிறபடியினாலும் அவன் என்ன செய்யறான், கடவுளுடைய மக்களை, அவருடைய பிள்ளைகளை அவன் துன்புறுத்துகிறவனாக இருக்கிறான். அவன் சோதிக்கிறவனாக, சோதிக்க தமிழ்ல உங்களுக்கு என்ன சோதிக்கிறவன், ஆங்கிலத்தில் அது ஒரு பெரிய வார்த்தை, இஸ் எ டெம்ப்டர். ஆதாம் முதல் அனைத்து தேவனுடைய பிள்ளைகளையும் பாவத்தில் விழச் செய்யுமாறு சோதிக்கிறவன். இந்த சோதனையின் விளைவு என்ன, பாவத்திலே வீழ்வது. பாவத்தில் வீழ்வதினால் என்ன நடக்கும், தேவனுடைய கோபாக்கினைக்கு நாம் ஆளாக்கப்படுவோம். அதான் அவனுடைய திட்டம். சாத்தானுடைய திட்டம் என்ன சார், உங்களையும் என்னையும் சோதித்து, அங்க சோதித்து என்பதுமா பாவம் செய்யும்படியாக சோதித்து, தேவனை எதிர்த்து தேவனுடைய தண்டனைக்கு ஆளாக்கப்படுவது. இப்ப அடுத்த சத்தியம் என்னங்க, இப்படிப்பட்ட தீமையினால் பாதிக்கப்பட்ட உலகம், சாத்தானால் ஆளப்படுகிற மனிதர்கள் இந்த உலகத்திலே, கடவுள் தம்முடைய திருச்சபையை கட்டி கொண்டிருக்கிறார். ஆக அந்த திருச்சபையை அவன் எதிர்க்கிறான். அதனாலதான் மத்தேயு 16 எங்க வசனம் என்னங்க, 20-21 பாருங்க. மத்தேயு 16, நான் என் திருச்சபையை கட்டுகிறேன், பாதாளத்தின் வாசல்கள், எந்த வசனங்க, பாதாளம் 18, தேங்க்யூ, படிங்க. பேதுருவே நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாயிருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் ஒரு போதும் அதை மேற்கொள்ள. இவ்வளவு தெளிவு இருக்குதா உங்களுக்கு?
சார் ஏன் சார் கஷ்டம் ஏன் சார் பொலமின்னா இருக்கிறீங்களே ஒழிய இந்த வேதத்தில் இவ்வளவு உண்மை ஆண்டவர் சொல்லி இருக்கிறார. இப்ப இதெல்லாம் மறைச்சிட்டான் பாத்தீங்களா, சாத்தா எல்லாத்தையும் மறைச்சிட்டான். அப்புறம் பிரசங்கெல்லாம் கேட்கிற பிரசங்கத்தெல்லாம் மறந்துருன்றான், மறந்துன்னு பொலம்பினு இல்ல. பாவம் யோபுக்கு வேதம் இல்லை, அவர் புலம்பினாருங்க. யோபுக்கு சபை என்கிற ஐக்கியம் இல்லை, அவர் புலம்பினாரு. கரெக்ட். இப்ப நீங்களும் நானும் அப்படி இல்லைங்களே. நம்ம யோபை விட எவ்வளவு உன்னதமான நிலையில தேவன் வைத்திருக்க, ஏன் புலம்பின்னு இருக்கிறீங்க எனக்கு தெரியாது உங்க நிலை. புரிஞ்சுச்சுங்களா? ஐந்தாவது உண்மை ரோமர் 8:28. ஐந்தாவது உண்மை ரோமர் 8:28 படிங்க, மனப்பாடமா தெரியுமே நமக்கு. அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் கடவுளிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும். அண்டர்லைன் பண்ணுங்க, எத்தனையோ முறை சொல்லிட்டேன் என்னுடைய பிரசங்கத்தில், சகலமும் சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று, நடக்கிறது என்று யோபு அறியவில்லை. அதான் இப்ப பிரச்சனை. புதியற்பாட்டின் விசுவாசிகளாகிய நீங்களும் நான் அறிந்திருக்கிறோம், யோபு அறியவில்லை. மந்திராதிகாரம் கரெக்டா புரிஞ்சுக்கணும் வேதத்தை. இப்படி யோபுக்கு நன்மைக்கேதுவாக இந்த தீமை நடக்கிறது என்று அறியாதபடியினாலே அவன் 6 அதிகாரத்திலும் 7 அதிகாரத்திலும் புலம்புகிறவனாக மாறி போகிறான். அவனுடைய புலம்பலை நம்ம பார்க்கிறோம். அதெல்லாம் விரிவாக பார்க்க எனக்கு நேரம் இல்லைங்க. 6 அதிகாரத்தில் முதல் 4 வசனங்கள், 8 முதல் 13 வசனங்கள், 7 அதிகாரத்தில் 4, 7, 11, 15, 16 வசனங்களிலே புலம்புகிறான். ஏன்னா அவனுக்கு இந்த சத்தியம் தெரியாத, தப்பு ஒண்ணு இல்லைங்களே. எனக்கு ஒளி இல்லையே ஆண்டவரே, உம்முடைய சத்தியத்தின் ஒளி இல்லை, ஏன் என் வாழ்க்கையிலே நீர் செயல்படுகிறீர், என்ன செய்ய விரும்புகிறீர் என்று எனக்கு விளங்கலையே என்று அங்கலாய்க்கிறான் இல்லைங்களா. 11 வசனம் படிங்க, 7 அதிகாரம் 11 வசனம், என் வாயை அடக்காமல் என் ஆவியின் வேதனையினால் பேசி என் ஆத்துமத்தின் கசப்பினால் அங்கலாய்ப்பேன். யோபு அங்கலாய்த்தாருங்க, கரெக்ட், 100க்கு 100 சரி. ஆனா நீங்களும் நானே எதுக்கு அங்கலாய்க்கணும், சரியா? நம்ம அங்கலாய்க்க வேண்டிய அவசியம் இல்லையே. கிறிஸ்து சிலுவையிலே உலகத்தையும் பாவத்தையும் சாத்தானையும் வெற்றி சிறந்தார். பின்ன மரணத்தை வெற்றி சிறந்தார், அப்புறம் என்னத்துக்கு ஒப்பாரி வச்சிருக்கிற சொல்லுங்க. நம்ம மரண அடக்க ஆராதனையில தேவனை கனப்படுத்துகிறோமா, எல்லாம் மோளம் அடிச்சுக்கின்னு டான்ஸ் ஆடிக்கின்னு பார்த்துருக்கிறோமே, பார்க்கலாம். இதுதான் விசுவாசத்தின் அறிகுறியா, மோளம் அடிச்சுன்னு டான்ஸ் ஆடிக்கின்னு சாராயம் குச்சிக்கின்னு மாரடிச்சுக்கின்னு இப்படியே பேசினே போலாம். என்ன ஒரு 1-2 அடக்கமாக பண்ணிக்கிறேன், 1-2 பண்ணிக்கிறேன், 100க்கணக்காக அடக்கம் பண்ணிக்கிறேங்க. என்ன நடக்குது பாருங்க, இதான் கிறிஸ்தவ சாட்சி. அப்புறம் சார் பாடி இப்படி எடுத்துட்டு போகாதீங்க சார், முதல்ல அப்படி கிழக்கு போயிட்டு அப்புறம் மேற்கு போனேன் சார், என்ன கோச்சுக்குமா? அது மாதிரி நடந்ததுங்க, நான் சும்மா சொல்ல. என்னால பேர் சொல், டேவிட் புரத்துல ஒரு சாவு, ஒரு பெரியம்மா சாவுறாங்க, அவங்களை இப்படி எத்தனை வாங்கடானா, கோச்சுக்கு சார் அப்படி போக கிழக்கல, அப்புறம் இப்படி வா. இதெல்லாம் நாங்க வேடிக்கை பார்த்துக்கிறோம் ஐயரு, ஏன்னா ஐயருக்கு வேற வேலை இல்லை பாருங்க, ஐயரு அதுக்கு தானே துட்டு கொடுத்துக்கிறோம் இல்ல. எல்லாரையும் முட்டாள ஆயிக்கிறாங்க பாத்தீங்களா, ஒரு சனத்துல நான் பேசி ஆகணுங்க. ஏன் நான் பேசி கொண்டு இருக்கிறேன், எந்த விசுவாசத்தையும் நம்ம வெளிப்படுத்தலையா மரணத்துல,
ஒரு மரணம், விசுவாசியின் வெற்றி. அது வந்து உலகத்துக்கு நம்ம அறிவிக்க வேணாம். யோசனை பண்ணுங்க, அப்படியே வீடியோ கொடுங்க, நான் வீடியோ எடுத்து என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு காட்டுறேன், என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு காட்டுறேன். வீடியோ கேமரா கொடுங்க, போட்டு பாக்குறேங்க. பிரியமானவர்களே, எவ்வளவு கீழ்த்தரமான ஒரு நிலையிலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அங்க வர மாமா மச்சான் அவன் இந்துவா இருப்பான், அவன் சொல்வான் இந்த சடங்கை செய்ய அந்த சடங்கை செய்ய, தண்ணி இத்தனை படிக்கட்டு இத்தனை பக்கெட்டு ஊத்து, இத்தனை குடம் ஊத்து, அத்தனை குடம் ஊத்திக்கினு, இதுதான் ரொம்ப முக்கியம் இல்ல. என்ன ரொம்ப நான் வேதனைப்படுறேன். ஒரு காலகட்டத்தில் நான் அடக்கம் பண்ண வரமாட்டேன்னு சொல்லிடலான்னு இருக்கிறேன். இதெல்லாம் கேள்விப்பட்டேன். அப்பா நீங்களே பண்ணீங்க அடக்கம், என்ன ஏன்பா கூப்பிட்டு இருக்கிறீங்க சொல்லான்னு இருக்கிறேன். ஏன்னா இது கத்தருக்கு மகிமையானதா இல்லையே. கடைசியா நடந்த ஒரு அடக்க ஆராதனையில ஒரு கல்லூரி பேராசிரியர் வந்து கலந்து கொண்டுட்டு அவருக்கு அவங்க சொன்ன வார்த்தை, உங்க பாஸ்டர் இதெல்லாம் கண்டிக்க மாட்டாரா, ஏன் இதெல்லாம் செஞ்சுன்னு இருக்கிறீங்க நீங்க சொல்லிட்டு போயிருந்தாங்க. உங்க பாஸ்டர் இந்த சடங்குகளை கண்டிக்க மாட்டாரா? நான் என்ன பதில் சொல்றது அவங்களுக்கு? அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களா, அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள், சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. அப்புறம் எதுக்கு சார் பாட்டு பாடுறோம் எருசலேமின் ஆலயம்னு? எதுக்கு பாட்டுலாம் பாடு? இட் இஸ் அ மாக்கரி. கடவுளை பரியாசப்படுதோம் இல்ல? பரலோகமே என் சொந்தமே என்ற, பரலோகத்துக்கு போற ஒரு மோலம் அடிச்சு நான் போடணுங்க, டான்ஸ் ஆடிங்கண்ணா சொல்லுங்க, ஒன்னு பாட்டை நிறுத்துங்க அல்லது மோலத்தை அடிங்க, ரெண்டுமே செஞ்சுன்னு ரொம்ப. ஏன் அப்படி செய்யறோம்? இவ்வளவு உபதேசம் கேட்டா எனக்கு இன்னும் புரியல, எனக்கு இன்னும் விளங்கல தீமை என்றால் என்னன்னு எனக்கு விளங்கல. இன்னும் ஒரு குறிப்பை சொல்றேங்க, இன்னும் இப்ப கூட நம்ம அப்படிதான் உட்கார்ந்து இருக்கிறோம். எப்பொழுதுமே ஒரு பிரச்சனை நம்ம அணுகும் போது நீங்க கேள்விப்படுவீர்களா, அதிர்ச்சி அதிர்ச்சி சொல்லுவாங்க இல்ல, கேள்விப்படுறீங்களா? ஓ நேபாளத்தில் வீடு அப்படியே அதிர்ச்சின்னு ஷாக்குன்னு சொல்லுவாங்க. நான் உங்களுக்கு சொல்றேன், இந்த சத்தியத்தை நீங்கள் சரியாக அறிந்திருப்பினால் எந்த தீமையும் உங்களை அதிர வைக்க முடியாது, அவ்வளவுதான் உண்மை. கரெக்டா? நான் எப்பொழுதும் தீமையை எதிர்நோக்கினவனாக இந்த உலகத்தில் வாழ வேண்டும். ஏன்? இந்த உலகம் கடவுளின் எதிரி ஆளுகிற உலகம். இந்த உலகத்தின் மூலமாக, இந்த உலகம் சொல்லும் பொழுதுமா, இந்த உலகத்தின் சக்திகள், இந்த உலகத்தின் சூழ்நிலைகள், விபத்துன்னு சொல்றோம், ஆக்சிடென்ட்னு சொல்றோம், இதுனா பரலோகத்தில் நடக்குது, இந்த உலகத்தில் தான் நடக்குது. எந்த ஒரு ஒரு குடிகார டிரைவர் பஸ் ஓட்டினா என்ன ஆகும்? எல்லாரும் தான் சாவணும். இதுல என்ன புதுமை இருக்குது? என்ன உங்களுக்கு புரியல? சிந்தனை பண்ணுங்கம்மா. ஒரு குடிகார டிரைவரு பஸ் ஓட்டுறான், பிளைட்டு கூட ஓட்டினுக்கிறானுங்க இப்போ, அப்ப ஆக்சிடென்ட் எடுக்காது என்ன நடக்கும்? இதான் இந்த உலகம். இதுல என்ன சார் அதிர்ச்சி? என்ன அதிர்ச்சி? இதான் சார் நடக்கும். எப்போ சார்? ஒருவேளை அதாவது ஆங்கிலத்தில் ஒரு சொற்றொடர் சொல்லுவாங்க, டேக் இட் ஈஸின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, டேக் இட் ஈஸி. ஐ எம் நாட் டாக்கிங் அபவுட் டேக் இட் ஈஸி. டேக் இட் ஈஸி இஸ் அ ஃபூலிஷ்னஸ். Take it serious. Face it courageously. அதை நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். எவ்வளவு பெரிய தீமை வந்தாலும் சரி, நேருக்கு நேரதை சந்திக்க நீ ஆயத்தம் உள்ளவனாக இருக்கணும். அவன் தான் மனிதன், அவன் தான் விசுவாசி. சாக்ரட்டிஸ் கையில விஷத்தின் பாத்திரம் கொடுக்கப்பட்டது, விஷத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார் சாக்ரட்டிஸ். ஆனால் அவ்வளவு தெளிவாக அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். ஒரு சாதாரண மனிதனாக சாக்ரட்டிஸ் அதை செய்யக்கூடுமானால் சிலுவையின் வெற்றி
வெற்றியை சொந்தமாக்கிக் கொண்ட ஒரு விசுவாசி ஏன் மரணத்தை நேருக்கு நேர் சந்திக்க கூடாது? என்ன பேசுறீங்க நீங்க? என்ன பேசுறீங்க சொல்லுங்க. சாக்ரட்டிஸ் என்ன விசுவாசியா? என்னங்க ஒளரின் சாக்ரட்டிஸுக்கு உயிர் தெளிதல் தெரியுமா? அவன் தெளிவா பேசினுக்கிறான், குடிச்சுனுக்கிறான், விஷம்தான் கொடுக்கப்பட்டது. விஷத்தை குடித்துக் கொண்டே பேசிக் கொண்டிருக்கிற ஒரு மனிதன், உன்னால நீ புலம்பினுகிற, ஏன் சரி திரும்பி வாங்க, இல்ல ரொம்ப பெரிய பிரச்சனைங்க. நீங்க உண்மையாவே தீமையை எதிர்த்து நின்று கொண்டு இருக்கிறீர்களா? உங்களுக்கு கேளுங்க, எனக்கு தெரியும் உங்கள் வாழ்க்கையில எவ்விதமான தீமையை நீங்கள் எதிர்கொண்டு இருக்கிறீர்கள். அந்த தீமைக்கு சவாலாக நீங்கள் நின்று கொண்டிருக்கிறீர்களா, அல்லது தீமையினாலே மேற்கொள்ளப்பட்டவர்களாக, வீழ்த்தப்பட்டவர்களாக புலம்பிக் கொண்டு இருக்கிறீர்களா? இங்க யோபு புலம்பிக் கொண்டு இருக்கிறான், அதான் முதல் குறிப்பு. அதுல இன்னொரு சேர்க்க வேண்டியது, எலிப்பாஸ் அவனுக்கு ஆறுதல் சொல்ல வருகிறான், ஆனால் அந்த எலிப்பாசினுடைய ஆறுதல் யோபுக்கு எந்த பயனையும் தரவில்லை. இதனுடைய உண்மை என்ன? நம்முடைய வேதனையின் மத்தியிலே, கண்ணீரின் மத்தியிலே எந்த மனித வார்த்தைகளும் ஒரு மனிதனுக்கு ஆறுதலையோ நம்பிக்கையையோ சமாதானத்தையோ கொடுக்க முடியாது என்பதுதான் உண்மை. பார்த்தீங்களா என்ன சொல்றார் பாருங்க, இங்க படிங்க, எந்த வசனம் சொல்றாரு? ஆறாம் அதிகாரம் 26 வசனம் படிங்க. 26, கடிந்து கொள்ள நீங்கள் நான் நம்பிக்கையற்றவன் பா, ஆனா என்னுடைய வார்த்தையை நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லையே, இல்லைங்களா? அப்புறம் என்ன சொல்றாரு 23 வசனம், தப்புவீங்கள் என்றும் உங்ககிட்ட சொன்னாப்பா, உங்ககிட்ட சொன்ன என்னை விடுதலை ஆக்குங்கன்னு. அப்புறம் 21 வசனம், அப்படியே நீங்களும் இப்பொழுது ஒன்றுக்கும் உதவாமற் போனீர்கள். வேஸ்ட் பண்ற என்னதுக்குப்பா பேசினுக்கிற? அப்புறம் என் ஆபத்தை கண்டு நீ பயந்து நிற்கிற, நான் அதை சந்திச்சு உட்கார்ந்து நிற்கிறேன். I am facing it. ஆனா நீ பயந்து நிற்கிற, நீ எப்படி எனக்கு உதவி செய்வ? புரிஞ்சுங்களா? ஆகவே மனிதனுடைய போராட்டத்திலே, வேதனையிலே தீமையின் கசப்பை ஒரு மனிதன் அனுபவிக்கும் பொழுது எந்த மனித அறிவும் உதவியும் பயனற்றது. இதையும் நல்லா புரிஞ்சுக்கொள்ள, அதுக்கு மேல நான் ஒன்னும் சொல்ல விரும்பலைங்க, இவ்வளவுதான் உண்மை. கரெக்டுங்களா? அது நிறைய வசனங்கள் அங்க இருக்குதுங்க. அப்புறம் என்ன சொல்றாருங்க, ஆனா தன்னுடைய நண்பர்களை அவர் திட்டவில்லை. அவங்கள எப்படி சொல்றாருன்னா பாருங்க, 15 வசனம், 15 வசனம் பாருங்க. அப்ப இந்த மூன்று பேர் வந்தாங்க இல்லையா, அவங்கள சகோதரர் என்று அழைக்கிறாரு. 27 வசனத்துல, 27 சிநேகிதன் என்று அழைக்கிறார். சிநேகிதன் இருக்கலாம், நண்பர்கள் இருக்கலாம், சகோதரர் இருக்கலாம், ஆனா ஒருவரும் உங்களுடைய துயரத்தையோ உங்களுடைய வேதனையையோ பகிர்ந்து கொள்ள முடியாது, சரிங்களா? அது ஒரு பாடம். மூன்றாவது பாடம், இந்த அங்கலாய்ப்பின் மத்தியில 7 அதிகாரத்தில் 12 வசனத்திலிருந்து யோபு கடவுளிடமாக திரும்புகிறார். மனிதனோடு பேசி பயனில்லை என்பதை உணர்ந்து எலிப்பாஸ் தான் முதல்ல பேசுறான் இல்லைங்களா. எலிப்பாஸ் கிட்ட பேசி பிரயோஜனம் இல்லை என்று சொல்லி 7 அதிகாரம் 12 வசனம் முதல் இல்லைங்களா பாருங்க, தேவரீர் ஆரம்பிக்கிறாரா? 7 அதிகாரம் 12 ஆரம்பிக்கிறாருங்களா?
தேவரீர் என் மேல் காவல் வைக்கிறதற்கு நான் சமுத்திரமோ அப்படின்னு ஆரம்பிச்சு 21 வரைக்கும் பேசினு போறார். அப்படி பேசிட்டு போகும்போது ஒரு நல்ல கேள்வி கேட்கிறார். 17 வசனம் படிங்க. மனுஷனை நீர் ஒரு பொருட்டாக எண்ணுகிறதற்கும் அவன் மேல் சிந்தை வைக்கிறதற்கும் காலை தோறும் அவனை விசாரிக்கிறதற்கும் நிமிஷம் தோறும் அவனை சோதிக்கிறதற்கும், ஆங்கிலத்தில் வாட் இஸ் மேன், ஒரு தத்துவ கேள்வி. வாட் இஸ் மேன்? தேவனே, படைத்தவரே, நான் யார் ஆண்டவரே, நான் எம்மாத்திரம்? இதுக்கு ஒரு அழகான வேதபூர்வமான ஒரு பதில் ஒரு வியாக்கியானி சொல்றார். மனிதன் மண்ணின் தூசியிலிருந்து உருவானவன். அவனுடைய பிறப்பு தூசி, டஸ்ட், கரெக்டுங்களா? அவனுடைய இயல்பில், பை இஸ் நேச்சர் அண்ட் கேரக்டர், ஹி இஸ் சின்ஃபுல் அண்ட் கண்டெம்ட். இந்த உலகத்தில் பிறக்கிற அத்தனை மனிதனும் இயல்பினாலே, அவனுடைய செயலினாலே அவன் குற்றவாளி, தேவனுடைய ஆக்கினைக்கு கீழ்ப்பட்டவன். மூன்றாவதாக, இந்த மனித வாழ்க்கையின் தொகுப்பு என்னங்க? 90 சங்கீதம் மோசே சொல்ற 90 சங்கீதம் 8 வசனங்களா? அதாவது 10 படி. என் ஆயுசு நாட்கள் 70 வருஷம், பலத்தின் மிகுதியால் 80 வருஷமாயிருந்தாலும் அது மேன்மையானது, வருத்தமும் சஞ்சலமுமே. இத மறைக்கிறதுக்கு தான் நம்ம கொண்டாட்டம் கொண்டாட்டம் கொண்டாடினு இருக்கிறோங்க. பர்த்டே கொண்டாட்டம் இல்ல சார், சும்மா போச்சுக்காதீங்க, ஏமாத்து வேலை. காலையில் சொன்ன பார்த்தீங்களா, எஸ்கேபிசம், யூ வாண்ட் டு எஸ்கேப் த ரியாலிட்டி ஆஃப் லைஃப். வாழ்க்கையின் உண்மையை நீ சந்திக்க மறுத்து கொண்டாட்டம் கொண்டாட்டம் ஏதோ சொல்லுங்க, எந்த கொண்டாட்டமும் கிடையாது. ஸ்திரீயின் இடத்தில் பிறந்தவன் வாழ்நாள் குறுகினதும் சஞ்சலம் நிறைந்ததுமாயிருக்கிறது. ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, இட் இஸ் அ பெசிமிஸ்டிக் வியூ ஆஃப் லைஃப்னு சொல்லுவாங்க. சார் நீங்க என்ன சார் ரொம்ப தப்பா பேசினீங்க? நான் தப்பா பேசலைங்க, இங்க பைபிள்ல போட்டுக்குதுங்க, சரிங்களா? ஆக ஒரு மனித வாழ்வின் தொகுப்பு தொகை என்ன சார்? வருத்தம் சஞ்சலம். இந்த வருத்தம் சஞ்சலம்ன்றதுப்பா எனக்கு தமிழ்ல அப்படி போடப்பட்டிருக்குது. அதுல ரெண்டு நிலையை உங்களுக்கு கொஞ்சம் விளக்குறேன். சரீர பிரகாரமா சொல்லும் பொழுது இப்ப நான் அதை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் இல்லைங்களா. வயது ஆக ஆக என்னுடைய சரீரத்தின் இயலாமையை நான் உணர்கிறேன். ஒரு பொருளை நான் எடுக்கிறேன், இப்ப என்னுடைய சுகர் பிரச்சனை, 24 வருஷம் சக்கரை வியாதியில இருக்கிறேன். ஒரு விஷயத்தை என்னால் அப்படி பிடிக்க முடிய, என் காலில் செருப்பு போட முடியாது, செருப்பு போட முடியாது, நிறைய பேர் தெரியாது, விளங்குதா? புரியுதா உங்களுக்கு? நான் சாப்பிடும் போது சிந்துறேன், என்னுடைய விரல் என்னோட ஒத்துழைக்க மாட்டேன். த மோர் ஐ லிவ், த மோர் ஐ ரியலைஸ் மை இன்எபிலிட்டி, என்னுடைய இயலாமையை என் உடம்பு எனக்கு சொல்லி தருகிறது. அது ஒரு நிலை. இரண்டாவது நிலை, எனக்குள் இருக்கிற மனசாட்சி என்னை வேதனைப்படுத்துகிறதாக. இந்த ரெண்டு தீமையிலிருந்து எந்த ஒரு மனிதனும் தன்னைத்தானே காப்பாற்றிக் கொள்ள முடியாது. நேரம் நமக்கு இல்லை. நான்காவதாக, மனிதனுடைய நிலை என்ன? ஏற்கனவே நம்ம படிச்சுட்டோம், அவன் வாழ்நாள் குறுகினவன். நாலு உண்மைகளை பார்த்தோம். பிறப்பில் அவன் தூசியானவன், இயல்பில் குற்றவாளியானவன், அதாவது அனுபவத்தில் வருத்தமும் சஞ்சலமும் நிறைந்தவன், காலத்தில் இந்த டைம் பீரியட்
அவன் இல்லாமல் போகிறவன். மேல சொல்லுது பார்த்தீங்களா, 90 சங்கீதத்தில், காலையிலே முளைத்து மாலையிலே வாடி போகிறவன், நீர் குமிழை போன்றவன், அவ்வளவுதான் மனிதன். இவன் எம்மாத்திரம், இப்படிப்பட்ட மனிதனை கடவுள் தன் லக்காக வைத்து அவனை காலைதோறும் விசாரித்து எப்படி சார் முடியும்ன்றான் யோபு. இன்ன அழகான ஒரு உண்மை பார்த்தீங்களா, கடவுளை நோக்கி பார்க்கிறான் வேதனையில போராட்டத்துல. நல்லா யோசனை பண்ண, அவனுடைய வேதனை டைம் ஆயிடுச்சுங்களா, அவனுடைய வேதனை அவ்வளவு தூரம் ஆனதுனால அவன் என்னமா சொல்றான் இல்லைங்களா, எங்க சொல்றான் பாருங்க, 6:9. 6:9. தம்முடைய கையை நீட்டி என்னை துண்டித்து போட்டால் என்னை சாவுக்கு ஒப்பு கொடுப்பாரானால் ரொம்ப நலமா இருக்குங்க. உச்சக்கட்டம் சாவை யோபு விரும்புகிறான், என வேற வழி இங்க. அவனுடைய சூழ்நிலை புரியுதுங்களா, வெளியே உள்ளே சரீரத்திலே அவன் வேதனையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறான், அந்த வேதனை தொடர்ந்து கொண்டு இருக்குதுங்கம்மா. ஒரு சிலருக்கு புற்றுநோய் இப்பொழுது வருகிறது, அந்த புற்றுநோயினுடைய கடைசி காலகட்டத்தில் சொல்ல முடியாத வேதனை, மறந்துடாத. அப்படிப்பட்ட நிலையில யோபு இருக்கிறார். தொடரும் வேதனை, தொடரும் ஏமாற்றம். என்ன சார் ஏமாற்றம், எந்த பரிகாரமும் கிடையாது. எங்க இருக்குது பரிகாரம், எனக்கு விடுதலை கிடைக்கும், எனக்கு சுகம் கிடைக்கும், இஸ் தேர் எனி ஹோப், நதிங். சரிங்களா, அது மாத்திரம் இல்ல, சரீர வேதனை ஒரு பக்கம், அவன் மனதில் சொல்றான் தூங்க நான் முயற்சி செய்யறேன், என்னால தூங்க முடியவில்லை என்று. 14 பாருங்க, 13-14, 7. என் கட்டில் எனக்கு ஆறுதல் கொடுக்கும் என்றும் என் தவிப்பை அகற்றும் என்றும் நான் சொல்வேனாகில் நீ சொப்பனங்களால் என்னை கலங்க பண்ணி. 15, அதனால் என் ஆத்துமா நெருக்குண்டு சாகிறதையும் என் எலும்புகளோட உயிரோடு இருக்கிறதை பார்க்கலும். எங்க போயிட்டார் பார்த்தீங்களா, இதான் வாழ்க்கை. இந்த வாழ்க்கை வாழணுமா, இதுக்கு பேர் வாழ்வா? ஆக இப்படிப்பட்ட தொடரும் வேதனை, பரிகாரமற்ற நிலை யோபு அங்கலாய்த்தார். கரெக்ட் சார். ஆனா அதுல ஒன்னு சொல்றார் பாருங்க, இங்க என்ன சொல்றாரு, என்னை சாவுக்கு ஒப்பு கொடும் அப்படின்னு ஜெபித்தாருங்க. இட் இஸ் எ பிரேயர். ஆனா கடவுள் அந்த ஜெபத்தை கேட்கவில்லை. ஏன், கடவுளுக்காக கடவுள், யோபுக்காக கடவுள் ஒரு உன்னதமான திட்டத்தை வைத்திருந்தார். என்ன சார் திட்டம், தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும். ஆக யோபினுடைய விசுவாசத்தை பலப்படுத்துகிறார். யோபினுடைய வேதனையில சரீரமானாலும் சரி மன ரீதியானாலும் சரி, யோபை தாங்கும் ஒரு கரம் யோபு கருளப்படுகிறது. The gracious hand of God was holding Job. இது யோபுக்கு தெரியல, பின்னால நம்ம படிப்போம். சரிங்களா, 3 நம்ம ஏற்கனவே படிச்சிட்டோம். சாத்தானானவர் யோபை கொண்டு தேவனை தூஷிக்கவும் தேவனுடைய வல்லமையை வெட்கப்படுத்தவும் யோபை அவன் கருவியாக பயன்படுத்துகிறார். ஆனால் கடவுள் யோபை கொண்டு சாத்தானை வெட்கப்படுத்துகிறார், வெற்றி கொள்ளுகிறார். ஆக தீமை ஒரு நாளும் ஒரு விசுவாசியை மேற்கொள்வது இல்லை, அது மரணமும் கூட. ஆனால்தான்
ஒன்று கொரிந்தியர் 15 பவுல் எப்படி முடிக்கிறார், மரணமே உன் கூரை எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு. சரிங்களா? நான்காவதாக அந்த 16 முதல் 21 வரைக்கும் யோபினுடைய மன்றாட்டை நம்ம கேட்கிறோம். அதனுடைய பொருள் என்ன? ஒரு விசுவாசி எந்த சூழ்நிலையிலும் தேவனுடைய கரத்திலே தன்னை ஒப்பு கொடுக்க வேண்டும். தேவனுடைய வல்லமைக்கு, தேவனுடைய கிருபைக்கு, தேவனுடைய வழி நடத்துதலுக்கு தன்னை அவன் கையளிக்க வேண்டும். A total submission to God's power and protection. தலைவனிக நாம் ஜெபிப்போம். இந்த மாலை நேரத்திலும் நம்முடைய வாழ்க்கையில தேவன் அனுமதித்த தீமைகள், போராட்டங்கள், மரணங்கள், இன்னும் எது எது நீங்க சொல்லலாம், ஏன் என் வாழ்க்கையில தேவன் இந்த சோதனைகளை அனுமதிக்கிறார்? அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. தேவனுடைய வல்லமை, தேவனுடைய கிருபை, இங்கு வல்லமை என்று சொல்லும் பொழுது உயிர்ப்பிக்கும் வல்லமை, கிருபை என்று சொல்லும் பொழுது 2 கொரிந்தியர் 12:9 படி உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்கிற கிருபை. ஒரு விசுவாசியை பாதுகாக்கிறது, பலப்படுத்துகிறது, நம்பிக்கை அளிக்கிறது, தீமையை வெற்றி கொள்ள செய்கிறது. சகோதரனே, சகோதரியே, உனக்குள் இப்படிப்பட்ட விசுவாசம் காணப்படுகிறதா? மெய்யாகவே தேவனுடைய ஆளுகைக்கு உன்னை நீ ஒப்பு கொடுத்திருக்கிறாய். தேவையில்லாத பயம் அல்லது சூழ்நிலைகள் மீது, மனிதர்கள் மீது பழி சுமத்தி முறுமுறுக்கிற மன உளைச்சல், கடவுளை விட்டு விலகக்கூடிய சோதனை, ஆண்டவரே இவைகளிலிருந்து என்னை காத்துக்கொள். நீ வெற்றி சிறந்தது போல நானும் இந்த உலகத்தை, சோதனையை, தீமையை வெற்றி கொள்ள பலன் தாரும் என்று ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இரக்கமுள்ள தகப்பனே, சோதிக்கப்படுகிற உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் பரிதபிக்கிற பிரதான ஆசாரியராயிருக்கிறபடியினால் நன்றி செலுத்துகிறோம். சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் வழியையும் நீர் உருவாக்குகிறவராயிருக்கிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். மகிமையின் தேவனானவர் எங்கள் நிமித்தமாக மனிதனாகி, எங்கள் நிமித்தமாக பாவத்தையும் சாபத்தையும் மரணத்தையும் நீர் சிலுவையில் பரிகரித்தீரே, வெற்றி கொண்டீரே, அதற்காக நான் நன்றி செலுத்துவோம். இந்த விசுவாசத்திலே நாங்கள் பலன் கொண்டவர்களாக கடந்து செல்ல உதவி செய்யும் அருமை இரட்சகர் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.